சார் வணக்கம், இங்க ஒரு ஸ்டால் போட்டிருக்கீங்க, இதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா விளக்கமா சொன்னீங்கன்னா. வணக்கம் சார், நான் வந்து ஒரு 14 வருஷமா இந்த பிசினஸ்ல இருக்கேன் சார். நான் சரிங்க பாத்தீங்களா, நாங்க வந்து மாட்டுக்கு வந்து ஆடு மாட்டுக்கும் மெயினா நாங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து உணவுப் பொருள், அதாவது வந்து ஃபீட் சப்ளிமெண்ட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நாங்க வந்து தேர்ட் பார்ட்டி குஜராத்ல இருந்து மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் வந்து தமிழ்நாட்டுல நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க, உங்க கம்பெனி லொகேஷன் எங்க இருக்கு சார்? நாமக்கல்ல லாரி ஓனர் அசோசியேஷன் ஆப்போசிட்ல சேலம் ரோட்ல. ஓ, இங்க நம்ம இங்க தான் நாமக்கல்ல இருக்கோம் சார். நாங்க இங்க இருந்து தமிழ்நாட்டுல நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சார். சரிங்க, நம்ம தமிழ்நாடு மட்டும் தானா இல்ல ஆல் ஓவர் இந்தியா? இல்ல, தமிழ்நாடு மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் சார். சரிங்க, இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து என்னென்ன ப்ராடக்ட் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கால்நடைகளுக்கு அப்படிங்கிற போது, மாடுகளுக்கு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நோய் தாக்குது, நாக்கெல்லாம் தடிச்ச மாதிரிலாம் போகுது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் ஏதாவது மருந்து இருக்குங்களா? இல்லை, அதுக்கு நம்ம கிட்ட இல்லை சார். அது வராமல் தடுக்கிறதுக்கு, முன்கூட்டியே வராமல் தடுக்கிறதுக்கு அதுக்கு உண்டான மருந்து இருக்கு. அது வந்ததுக்கு அப்புறம் தடுக்கிறதுக்கு இல்லைங்க. இல்லை, வராமல் நாங்கள் சில ப்ராடக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வராமல் ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய ஃபீடு மட்டும்தான் நம்ம மாடு இந்த அனிமல்ஸ் மட்டும் அதுக்கு வந்து ஃபீட் மட்டும் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, ஃபீட் சப்ளிமெண்ட், ஃபீட் சப்ளிமெண்ட் மட்டும் பண்ணுறோம். சரிங்க, இப்போ என்னென்ன ஃபீட்ஸ் வந்து நம்ம அங்கே பண்ணிட்டுருக்கோம் சார்? நம்ம பார்த்தீங்கன்னா கால்சியம் டானிக் பண்ணிட்டுருக்கோம். கால்சியம் டானிக், ஆமாம் சார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லுங்க. இது வந்து வெட்டாக்கோல் ஃபோர்ட்னு சொல்லிட்டுங்க. சரிங்க, டபுள் சென்த் வித் சீலட்டடு. சரிங்க, இதே மாதிரி எல்லாம் அதாவது இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போடுறாங்க, ஆனால் இதில் வந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து சில இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி கொடுக்குறோம். ஓ, சரி. பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஆகியிருக்கும், எங்கள் கால்சியத்தில் பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஆகாது. மாட்டோட கொழாம்பு தேய்மானத்தை தடுக்குங்க, கீழே கார்கள் நடக்குது அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது சார். சரிங்க, இன்னொன்று வந்து பயோட்டின்ங்கிற ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்க, அது பார்த்தீங்கன்னா மாடு பால் கறந்ததுக்கப்புறம் படுத்துதுன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா படுத்துடும், அந்த டீத் வந்து ஓப்பன் தான் இருக்கும், பாலோட காம்பு டீத் ஓப்பனில் தான் இருக்கும். சரிங்க, கிருமியெல்லாம் உள்ளே ஆட் உள்ளே ஏற ஆரம்பிச்சிடும், ஏற ஆரம்பிச்சிடும், அப்போ வந்து மடிநோ வருங்க. அந்த மடிநோ வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கால்சியம் டானிக் கொடுத்தாங்கனாவே போதும் சார். ஓ, அப்படிங்களா? முன்னெச்சரிக்கை பண்ணலாம் சார். இது இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஆமாம் சார், ஆமாம். அப்போ மாடு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு உண்டான ஃபுட்டு இது. ஆமாம், கண்டிப்பாக சார். டெய்லி ஒரு 100 மில்லி கொடுத்தா போதும். 100 மில்லி எப்படி தண்ணியில் கலந்து கொடுக்குறதுங்களா? காலையே சார், நம்ம தீவனம் போட்டு வைப்பாங்க, தவிடு தீவனம்லாம் வைக்கும்போது புண்ணாக்கு, ஆமாம், தவிடு புண்ணாக்குலாம் போட்டு நம்ம அதில் வந்து 100 மில்லி ஆட் பண்ணலாம் சார். 100 மில்லி ஆட் அதில் ஆட் பண்ணால் போதும். போதும் சார். சரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார். சரிங்க, இது வந்து சில்வரில் நாங்கள் போட்டிருக்கோம். சரிங்க சார், இது பார்த்தீங்களா கால்சியம் டானிக், அது பிளாஸ்டிக்கில் நம்ம காட்டணும் இல்லைங்களா? ஆமாங்க, இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்கோம். கொடுத்துருக்கீங்க, ஏன்னா பால் வந்து சொசைட்டி எடுத்துகிட்டு போது பிளாஸ்டிக்கில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க, அப்படிங்கும்போது பால் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக ஊற்றி வச்சு மாதிரி எடுத்து போகுது. ஆமாம், இப்போ வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதில் ஊற்றி பால் எடுத்துகிட்டு போனால் பால் கெடாதுங்க. ஆமாம், இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. அதுங்க, அதுக்காகவே வந்து நாங்கள் இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நாங்கள் போட்டு கொடுக்குறோம். போட்டு கொடுத்துருக்கீங்க, எக்கனாமிக்கலாம் சார், டபுள் பர்பஸ்ஸு சார். உங்களுக்கு ஓகே, நல்ல விஷயமா இருக்குது இது. சரி, தேங்க்யூ சார். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சார், அது 10 லிட்டர்ஸ். ஓ, இதுவும் அதே மாதிரி பண்ணியிருக்கீங்க? ஆமாம் ஆமாம் சார், ஆமாம். பரவாயில்ல, அருமையான ஒரு நல்ல ஒரு யோசனை இது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சரிங்க சரிங்க, வேறு என்னென்ன வேறு பார்த்தீங்கன்னா சார், மாட்டுக்கு வந்து சோப்பு இது பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ மாட்டுக்கு தனியாக மாட்டுக்கு சோப்புங்க. ஓ, இது எதுக்கான்னு கேட்டிங்களா? சரிங்க, செல்லு பேன் உனி உட்காராமல் இருக்கிறதுக்காக, டிக்ஸ் உட்காராமல் இருக்கு. ஆமாம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தேய்ச்சி நம்ம குளிக்கிற மாதிரி அது குளிப்பாட்டினா இந்த டிக்ஸ் எல்லாம் வரும். இது சப்போஸ் போடாமல் விட்டாங்க அப்படின்னா சரி, டிக்ஸ் எல்லாம் கடிச்சு பால் உற்பத்தியே பாதிக்கிற அளவுக்கு வந்துடுங்க. ஆமாம், மாட்டில் பெயின்லாம் கூட. ஆமாம், அது வந்து செல்லு. ஆமாம் சார், ஆமாம், செல்லு இருக்கும். தண்ணி மருந்தா தான் வந்துட்டு சார், லிக்யூடா தான் வந்துட்டு, டெல்டா மெத்தின் தான் வந்தது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அடுத்ததுல பார்த்தா பெர்மெத்தின் சொல்லிட்டு. சரிங்க, நாம தான் வந்து நாமக்கல்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து சோப் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணி சோப் தான். இதெல்லாம் 1% எவ்வளவு நாள் கழிச்சு நாம யூஸ் பண்ணலாம்? மந்த்லி ஒன்ஸ் இல்ல, 15 நாளைக்கு ஒரு தடவை, 20 நாளைக்கு ஒரு தடவை பண்ணலாம் சார். 15 நாளைக்கு ஒருக்க பண்ணலாம். ஆமா, சரிங்க, அது சேம் தான் இது. சரி, அது 1% சார். ஹெவியா இருந்தா நம்ம 5% சோப் பண்ணலாம். இதுல ஆலோவரா மிக்ஸ் பண்ணிருக்கோம். இது ஹெவி. ஆமா ஆமா, யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, இதுவும் மாட்டுக்கு அந்த இந்த பெயின்லாம் அந்த செல்லுலாம் வராமல் தடுக்கிறது. சரிங்க, அடுத்தது ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா சார், வெட் க்ரோ கோல்டுன்னு சொல்லிட்டுங்க. சரிங்க, வெயிட் கெயினுக்காகவே கொடுக்குறோம் சார். ஒரு 10 நாள் கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக் வெயிட் ஏறும் உங்களுக்கு. ஓ, ஆட்டுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் இருக்கு? ஆமாம் சார், லிக்யூடாக இருக்கு. பரவாயில்லையே, நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பவுடர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். வெயிட் கெயின், ஆட்டுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு பவுடர் நான் இப்போ தான் பார்க்குறேன். சரிங்க, நம்ம கெடா ஆடுலாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் கொடுத்தீங்களா சீக்கிரம் ஒரு வருஷம்? ஆமாம், கெடா எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மற்ற ஆட்டுகளோடலாம் சேர்ந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு விற்கிறது. நம்ம ஒரு 1 இயர்ல உங்களுக்கு க்ரோத் கொண்டு வரலாம், க்ரோத் கொண்டு வந்துடலாம். பரவாயில்லையே, இது ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்குது. இது என்ன ப்ரைஸ் வருதுங்க? இது வந்து பர் லிட்டர் வந்து 850 சார், எங்கள் ஸ்டாலில் வந்து 600 ருபீஸ். சரிங்க, இது எப்படி நம்ம ஆட்டுக்கு தண்ணியில் கலந்து கொடுக்குறதுங்களா? தண்ணியில் சார், சிரஞ்சில் கொடுக்கலாம் சார். சிரஞ்சில் வாயிலே கொடுத்து, சிரஞ்சில் வந்து சிந்தாமல் உள்ள போயிடும் சார். ஓ, 10 ml கொடுக்க சார் பர் டே கொடுக்கும். டெய்லி பர் டே 10 ml. 10 ml ஒரு 10 டேஸ் கொடுத்தா போதும். அது உண்டான பலன் அதிலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ நல்லா சாப்பாடு ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சு வியாபாரிகள் நிறைய வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படிங்களா?
வெயிட் கெயினுக்கு. ஆமாம் சார். சரி ஓகே, நல்ல ப்ரோ ப்ராடக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார், இது வெட்டாலியோ டிஎஸ் சார். இது நம்ம லெவட்டானிக்ஸ் சார், நம்ம ஹியூமன் யூஸ் பண்ணுறது தான் ஆட்டுகளுக்கு கொடுக்கும். வெட்டாலியோ டிஎஸ்ங்களா? பசி எடுக்கலை, மாடு தீன் திங்க மாட்டேங்குது, அமைதியாகவே இருக்கிறதுனா அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம இதை ப்ரொவைட் பண்ணலாம் சார். லெவட்டானிக்ஸ் வெயிலுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுன்னா இழப்பு எடுக்குங்க. ஆமாங்க, மாடு ஆடிக்கிட்டே இருக்குங்க. ஆமாம், அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை கொடுக்கலாம் சார். இது டானிக் தான்? இது டானிக் தான் சார். 50 ml கொடுக்கலாம் சார் பர் டே. சரிங்க, இது ஹெல்த்துக்காக. ஆமாம், பசி எடுக்கிறது, லிவர் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கிறதுக்காக இதை நம்ம கொடுக்குறோம். சரி, இது ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்குது. சரிங்க, நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு போட்டதுக்கப்புறம் செத்தை போடாம செத்தைன்னு சொல்லுவோம் சார், நச்சுக்கொடி வந்து வெளியே வராமல். மாடு கண்ணு போட்டதுக்கு அப்புறம் இந்த செத்தை வெளியே வரும். அப்போ இது யூஸ் பண்ணது ஹெர்பல் தான் சார் இது. சரிங்க, இது எல்லாமே எல்லாம் வித்தவுட் டாக்ஸபிள் ப்ராடக்ட். எப்படி வாய் மூலமாக கொடுக்குறது? அப்படியே வாய் மூலியமாக 6 liter அப்படி கொடுத்துட்டீங்களா, உங்களுக்கு வந்து ஒரு 1/2 hour டு 1 hour செத்த ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். பரவாயில்லைங்க. இது என்ன ப்ரைஸ் வருதுங்க சார்? இது வந்து 160 rupees வருது. 160 rupees தான் வருது. ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. ஆமாம் சார், ஆமாம். வாங்கி அதை யூஸ் பண்ணால் ஃபார்மருக்கு ரொம்ப பலனுடைய இது இருக்கு. கண்டிப்பாக சார். ஏன்னா ரொம்ப ஒரு சில மாடெலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லலாம் நைட்டு கண்ணு போட்டிருக்கோம், காலையில் வரைக்குமே செத்த போடாமல் இருக்கும். காலையில் வெட்டிக்காலம் 5 மணிக்கு தான் போடும், அன்ன வரைக்கும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எங்கள் பாட்டிலாம். நான் பார்த்துருக்கேன் நடந்தது. சரி, ஹெர்பல் தான் சார். ஹெர்பல் தான் சார். இன்னொன்று மெயினாக உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டியது, தாதுப்பு கட்டி எல்லாத்துக்கும் எல்லா விவசாயிக்கும் தெரியும் சார். சரிங்க, இது எதுக்குண்ணா சார்? ஆடு மாடு கண்ணுக்குட்டி சரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணு திப்பாங்க, சத்து பற்றாக்குறையில் போய் மண்ணு சாப்பிடும். மண்ணு ஆடு சாப்பிட்ருக்குது, நான் பார்த்துருக்கேன். அது வந்து சாப்பிடாமல் தடுக்கிறதுக்காக வந்து இது நம்ம கட்டுத்தரலையோ வந்து கட்டி விட்டா கட்டி அதை அப்பப்போ போய் லிக் பண்ணிக்கங்க. அந்த சாப்பிடணும் தோணும் போய் போய் நக்கி பார்த்து லிக் பண்ணிச்சுன்னா லிக் பண்ணி பார்த்தோம். பரவாயில்ல, இது ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்கு. ஆமாம் ஆமாம் சார். சரிங்க, என்ன ப்ராடக்ட் இருக்கு அடுத்து? பவுடர் சார், மில் மிக்சர் சார். சரி, ஆக்சுவலாக கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லைன்னா மாட்டுக்கு மாடுக்கு வெளில பருவத்துக்கு வராமல் இருக்கும். இது ரெகுலராக கொடுத்தாங்கன்னா போதும். கர்ப்பப்பை வளர்ச்சிக்காக? ஆமாம் சார், 1 to 1.5 years பலருக்கு வந்துடும் சார் உங்களுக்கு. சரி, இது கர்ப்பப்பை வளர்ச்சிக்காக நம்ம இதை மாட்டுக்கு கொடுக்கலாம். சரிங்க, இதை விட வேற என்ன ப்ராடக்ட் இருக்கு? இது மேக்ஸி தான் பண்ணிட்டு இருக்கு சார். சரிங்க, இதுங்க அதான் கால்சியம் 1 liter பேக் சார். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சின்ன பேக் 5 liter, சின்ன பேக் சிங்கிள் லிட்டர்ல இருந்து 40 liters வரைக்கும் என்கிட்ட இருக்குங்க. சரிங்க, இப்போ நம்ம கிட்ட எவ்வளவு ப்ராடக்ட் தான் இருக்கு இல்லையா? இருக்கு, எவ்வளவு தான் இருக்கு சார். அது வந்து அது அது டாக் ஃபுட் சார். நம்ம அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்களா பார்க்கலாம் சார். ஓகேங்க, இது ட்ரூல்ஸ்னு ஒரு கம்பெனி சார், இந்தியாவோட கம்பெனி, சட்டீஸ்கர்ல மேனுஃபேக்சர் ஆகுது. சரிங்க, இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6 districts நம்ம டிஸ்ட்ரிபியூட்டராக சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டராக பண்ணிட்டு இருக்கோம் சார். சரிங்க, இது டாக் மட்டும் தானே பண்ணுறீங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் டாக் அண்ட் கேட். டாக் அண்ட் கேட், அதாவது பெட் அனிமல்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம் ஆமாம். சரிங்க, இது நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் ஐட்டம் தானே இதுக்கு? இது ஃபுட் ஐட்டம் தான் சார். பிஸ்கட்ஸ் இருக்கு. சரிங்க, இதில் கிரேவி ஐட்டம்ஸ் இருக்கு. சரிங்க, ப்ரீமியம் ஃபுட்ஸ் இருக்கு சார். இதுல கால்சியம் விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் இருக்கு உங்களுக்கு. ஓ, இதுங்களா? விட்டமின் டேப்லெட்ஸ்ங்களா? ஆமா 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 சார். ஆமா, இது எப்படி தண்ணியில அப்படியே? இது சூவபிள் டைப் தான் சார். ஃப்ளேவர் நம்ம சாக்லேட் டாக் சாப்பிடலாம், அது மாதிரி நம்ம கொடுத்தா எடுத்துக்கலாம். நம்ம கொடுத்தா எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. விட்டமின் ஐட்டம். ஆமா சார், அது பார்த்தீங்கன்னா கேட் லிட்டர்ஸ் இருக்கு சார் எங்ககிட்ட. சரிங்க, ஆக்சுவலாக கேட் வந்து மோஷன் போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா. சரிங்க, கண்ட இடத்துல போகாமல் இருக்கிறதுக்காக இந்த இது வந்து ஒரு இடத்துல பாத்ரூம் எங்கே வச்சுட்டாங்க அப்படின்னா. சரிங்க, இது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேட்டை ஸ்மெல் பண்ணி அங்கே போய் யூரின் மோஷன் போகிறதா அந்த இடத்துக்கு போயிருங்க. இந்த இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா கொடுக்கணுங்க? என்ன சார், இது டெய்லியும் வச்சிருவோம் சார். பண்ணிருக்கீங்க. இது எல்லாமே பிஸ்கட் தான் சார் உங்களுக்கு? இது எல்லாமே பிஸ்கட்ஸ் தான். இது ஃபுட்டுங்க சார், இது பிஸ்கட் சார். 20 rupees வரும் சார். எக்கனாமிக்கலாக இவங்ககிட்ட கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 rupees இருக்கு சார் பிஸ்கட். பரவாயில்லையே, 10 rupees பிஸ்கட்ல இருந்து இருக்கு சார், பியூர் பட்டன். சரிங்க, இது அந்த ட்ரூல்ஸ் கம்பெனியோட 1 division சார். சரிங்க, மேலே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸுங்க சார். தேவைப்பட்டோன்னா உடனே போய் கடையில் வாங்கிட்டு வந்துடலாம். அதற்காக அது வந்து அது வந்து இதாக இருக்கும். சரிங்க, இதுவும் இது பிஸ்கட் சார். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் ஃப்ளேவர் சார். சரிங்க, இது மட்டன் சிக்கன். சரிங்க, இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது சார். ஓ, மட்டன் சிக்கன் அந்த மாதிரி லெவலில் ஃப்ளேவர் இருக்குது. மூணு இருக்கு. சரிங்க, அதில் மேலே ஃபோக்கஸ் சார், ப்ரீமியம் ஃபுட் சார். ஓ, ப்ரீமியம் ஃபுட்ஸு. ஆமாம் சார், அது காஸ்ட்லியாக இருக்குங்களோ? இல்லை, ரொம்ப இப்போ எங்கன்னா தான் 650-750. ஓ, அந்த ரேஞ்ச் தான் இருக்கு. 1 kg. சரிங்க, நெக்ஸ்ட் இப்போ இங்கே இதில் டாய்ஸு கொஞ்சம் இது பவுல்ஸ் இருக்குங்க. சரிங்க, பவுல்ஸ் எல்லாம் பிராண்டட் குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காங்க. சரி, ட்ரூல்ஸ் கம்பெனியோடது. இது டாய்ஸ்க்கு இல்லை, ஃபுட்டு போடுற பவுல். ஃபுட்டு போடுற பவுல். பவுல், ஆமாம் சார்.
ஃபுட்டு போடுற பவுல் அது. இப்போ பார்த்தீங்கன்னா மில்க் போனுங்க, மில்க் போன், மில்க் போனுங்க, பரவாயில்லையா, போன் மாதிரியே போன் ஸ்ட்ரக்சர்ல. ஆமாம் 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 சார், ஆமாம் சார். டாய்ஸுங்க, ஈவன் பேக் போர்டு அந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம் ஆமாம் சார். இது பார்த்தீங்கன்னா கிரேவி சார், உங்களுக்கு அடல்ட் கிரேவி, பப்பி கிரேவி. நம்ம சப்போஸ் நான்வெஜ் வீட்டில் செய்யலை அப்படிங்கும்போது இந்த கிரேவி ஆட் பண்ணி போட்டால் சாப்பிடுவோம். ஓ அப்படிங்களா, இது என்ன லிக்விட் மாதிரி இருக்கா? ஆமாம் லிக்விட் சார், வித்து இது இருக்கு சார், சிக்கன் லிவர்ஸ். ஓ சிக்கன் லிவர்ஸ் இருக்குது, சூப்பர். இதில் கேட்டுக்கு கிரேவி இருக்குது சார். ஓ கேட்டுக்கு கிரேவி, சீ ஃபுட்டு இல்லை அந்த மாதிரி. ஓ கேட்டுக்கு கிரேவி, பரவாயில்லையே, வெவ்வேறு ஃப்ளேவர்ஸ் இல்லை. நான்வெஜ் வேணும்னா இது பண்ணுறாங்க சார். இதில் சரிங்களா சார், இதில் கேட் பிஸ்கட் சார், கேட் பிஸ்கட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மில்க் போன் சார். சரிங்க, சிங்கிள் பீஸில் எக்கனாமிக்கில் 15 ரூபாய்க்குலாம் இருக்குது சார். மில்க் போன் 15 ரூபா எக்கனாமிக்கலாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீமி ட்ரீட்ஸுங்க, ஸ்நாக்ஸ் மாதிரி கேட்டு கொடுக்கலாம் சார் உங்களுக்கு. ஓ கேட்டு கொடுக்குறது. ஆமாம் க்ரீமி ட்ரீட்ஸ், க்ரீமி ட்ரீட்ஸ் சார, ட்ரீட்ஸ். பரவாயில்லையே, டூனா ஃப்ளேவர் சாலமா. ஆமாம், சாப்பிடக்கூடிய அனைத்துமே இப்போ அனிமலுக்கு வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கு சார். நம்ம கூட கம்மியா இருக்கு, நம்மளோட உணவு வகை ரேட்டை விட இவங்க ரேட்டு தான் அதிகமா இருக்கு. அதுதானே, அது இல்லாமல் வெரைட்டியா நிறைய வச்சு. ஆமா சார், ஆமா சார். ஓகே ஓகே சார், அவ்வளவுதாங்க சார் ப்ராடக்ட் இது. அவ்வளவுதான் சார். சரிங்க, இவ்வளோ நேரம் இந்த அனிமல் ஃபுட்டை பற்றி எங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னதுக்கு உங்களுக்கு நன்றிங்க. நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ சார்.